ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிருஷ்ண ஃப்ரம் கிருஷ்ணபகரம்லேருந்து. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய நடப்பு நிகழ்வுகள் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 to 11 வீடியோ கிட்ட நான் அதில் போட்டிருப்பேன் யூடியூப்பில். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸோட எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் மந்த் நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மந்த் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ண போகிறேன், இந்த மந்த் ஃபுல்லாகவே 5 5 டேஸாக என்ன பண்ண போகிறேன், ஒரு மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்ஸாக எடுத்து அது ஃபுல்லாக டீச் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஃபஸ்ட் 5 டேஸ் வந்து எந்த மந்த் எடுத்து நான் டீச் பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா ஜூன் மந்த். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் ஜூன் மந்த்துக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது வந்து 5 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து உங்களுக்கு 30 நாளுக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் இதில் இந்த இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் எதுலேருந்து டீச் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்மின் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா? ஸோ இது எந்தன்னு பார்த்தீங்கன்னா ஜிகே டுடேவுடைய தமிழ் வெர்ஷன் இங்கிலீஷ் வெர்ஷன் ரெண்டுமே இருக்கும். ஜிகே டுடே இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் பார்க்குறவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே டுடேங்கிறது இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர், அது வந்து தமிழ் வெர்ஷனில் இருந்தால் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ இதுதான் விண்மின் .com இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட தமிழ் வெர்ஷன். ஓகேவா? இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் குரூப் 4 நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி படிக்கணும், எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட், அது எல்லாமே நான் உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மந்த்துக்கும் மொத்தம் 30 நாள் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ ஜூன் 1, 2, 3, 4 வரைக்கும் அப் டு 32, 31 வரைக்கும் இருக்கும். ஓகேவா? நாம் டெய்லியும் 5 டேஸ்க்கு உண்டானது நம்ம பார்ப்போம். அப்போ அந்த இந்த வீக் எண்டுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிடுவோம், ஜூன் மந்த்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி இந்த மந்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 4 மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ப்ளஸ் சைட் பை சைடாக உங்களுக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா முக்கிய நடப்பு நிகழ்வுகள் வந்துட்டுருக்கும். ஸோ அது வேறு இது வேறு. ஓகேவா? இது வந்து மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படியே டோட்டலாக டீச் பண்ணுறது, அது வந்து முக்கிய நடப்பு நிகழ்வு, அது கலந்து கலந்து எல்லா மந்த்தும் லாஸ்ட் 6 மந்த் கரண்ட் அஃபேர்ஸில் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ அது உங்களுக்கு செப்பரேட்டான வீடியோ வரும். ஓகேவா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஜூன் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட் 5 டேஸ்க்கு உண்டானது பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து ஜூன் 1, 2018 ஃபஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்கள். இதில் வந்து தமிழ் வெர்ஷனுக்கு இங்கிலீஷ் வெர்ஷன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ தமிழ் இருக்குது, இது பாருங்கள் இங்கிலீஷ் அதே சேம் தான். ஓகேங்களா? நீங்கள் ஜிகே டுடே இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரில் எடுத்து பார்த்தாலும் இதே தான் இருக்கும். ஓகேவா? கூகுளில் கொடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஜிகே டுடே கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் கொடுத்தீங்கன்னா அந்த ஜிகே டுடே வெப்சைட்டுக்குள்ளேயே போகும். அதுலேயும் இதே மாதிரி தான், இதே எழுத்து ஒரு எழுத்து கூட மாறாமல் அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 2 PDF நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வேணும்னா அந்த PDF ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த வீடியோ கேளுங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்கள், TRIPS CBD இணைத்து இணைப்பு குறித்த நிகழாண்டின் சர்வதேச மாநாட்டை நடத்தும் நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் கொடுத்துருப்பாங்க, அதாவது கொஸ்டின் டைப்பில் தான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொடுப்பாங்க, அதோட எக்ஸ்பிளனேஷன் கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ எக்ஸ்பிளனேஷன் ஃபுல்லாகவே எல்லாமே படிக்கணும் அவசியம் கிடையாது, அது ரிலேட்டடாக இருக்கிற முக்கியமான எக்ஸ்பிளனேஷன் மட்டும் படிச்சிங்கன்னா போதும், அது எல்லாத்துக்குமே எக்ஸ்பிளனேஷன் படிக்கணும் அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ நான் உங்களுக்கு டீச் பண்ண பண்ண உங்களுக்கு புரியும் எதுக்கு எக்ஸ்பிளனேஷன் படிக்கணும், எதுக்கு படிக்க தேவையில்லை அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஓகே, TRIPS CBD இணைப்பு குறித்த நிகழாண்டின் சர்வதேச மாநாட்டை நடத்தும் நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ CBD அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா கன்வென்ஷன் ஆஃப் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு இணைப்பும் வந்து சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க, சர்வதேச மாநாடு நடத்தியிருக்காங்க. அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனீவாவில். ஓகேவா? ஸோ ஜெனீவாங்கிறது எங்கே இருக்குது, சுவிட்சர்லாந்து. ஓகேவா? ஸோ என்ன கேட்குறாங்க, TRIPS CBD இந்த ரெண்டு அமைப்பும் சேர்ந்து நடத்துகிற சர்வதேச மாநாடு. ஓகேவா? எங்கே, சுவிட்சர்லாந்து நாட்டில் இருக்கிற ஜெனீவாங்கிற இடத்துல தான் நடந்துச்சு. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளரும் மற்றும் வளர்ந்த நாடுகளை சேர்ந்த உள்நாடு உள்ளூர் சமூக மக்கள் பன்னாட்டு அளவில் புகழ்பெற்ற கல்வியாளர்கள் ஜெனீவாவை சேர்ந்த பேச்சாளர்கள் பொருளாதார நிபுணர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்வார்கள். ஓகேவா? இதில் வந்து பாருங்கள், இங்கே பாருங்கள் CBD அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், த கன்வென்ஷன் ஆஃப் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி. ஓகேவா? ஸோ விச் கண்ட்ரி டு ஹோஸ்ட் த 2018 இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் TRIPS CBD லிங்கேஜ். ஓகேவா? இந்த லிங்கேஜ் தான் அந்த இடத்துல இணைப்புன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த மாநாடு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், அவங்க கொஸ்டின் கேட்கறதே அப்படி தான் கேட்பாங்க. TRIPS மற்றும் CBD இந்த ரெண்டு அமைப்பு சேர்ந்து நடத்துகிற சர்வதேச மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து. ஓகேவா? சுவிட்சர்லாந்தில் இருக்கிற ஜெனீவாவில் நடந்துச்சு. ஓகே, இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலையான வளர்ச்சி மற்றும் மரபணு வளத்தை பயன்படுத்துவதில் பெறப்படும் பயன்களின் நியாயமான மற்றும் சமமான பகிர்வு குறித்த ஒப்பந்தம். ஓகேவா? அது பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட். ஓகேங்களா? ஏன்னா உயிரியல் பல்வகை தன்மைனாலே நமக்கு தெரியும். ஓகேவா? மரபியல், ஓகேவா, வளர்ச்சி, அது ரிலேட்டடாக தான் வரும் நமக்கு. ஓகேவா? ஸோ அதாங்க போடுற பாருங்க, மல்டிலேட்ரல் அக்ரிமெண்ட் ஆன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அண்ட் ஃபேர் அண்ட் ஈக்குவட்டபிள் ஷேரிங் ஆஃப் பெனிஃபிட் அரைசிங் அவுட் ஆஃப் யூட்டிலைசிங் ஆஃப் ஜெனிட்டிக் ரிசோர்ஸ். ஓகேங்களா? ஸோ மரபியல் சம்மந்தப்பட்ட கருத்தரங்கு இது. ஓகேங்களா? TRIPS CBD. ஓகேங்களா? சுவிட்சர்லாந்து அண்ட் ஜெனீவால. அடுத்து பாருங்கள், சுவிட்சர்லாந்துங்கிறது ஜெனீவாங்கிறது சுவிட்சர்லாந்தில் இருக்கிற ஒரு சிட்டி. சரிங்களா? அதோட தலைநகரம்.
அடுத்து பாருங்க, நிகழாண்டின் உலக பால் தினத்துக்கான கருப்பொருள் என்ன? ஸோ என்னன்னா, உலக பால் தினம் எப்போ கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா June 1st. எப்போ? June 1st, ஓகேவா? வேர்ல்டு மில்க் டே. அந்த இப்போலாம் என்ன கேட்குறாங்கன்னா, அந்த டேவோட இது கேட்காம, டேட்டு கேட்காம இப்போ என்ன கேட்குறாங்க, அதோட தீம் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க, ஓகேவா? கருப்பொருள் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதனால் ஒவ்வொன்றுக்கும் அதோட கருப்பொருள் வந்து நல்லா வந்து மைண்டில் ஸ்டோர் ஆகிற மாதிரி வாய் விட்டு படிச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? ஸோ உலக பால் தின, வேர்ல்டு மில்க் டே உடைய கருப்பொருள், ஓகேவா, தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிங்க் மூவ் பி ஸ்ட்ராங், ஓகேவா? எனது ட்ரிங்க் மூவ் பி ஸ்ட்ராங், ஓகேங்களா? ஸோ சாப்பிட்டு, ஸோ குடிச்சிட்டு, பால் குடிச்சிட்டு கொஞ்சம் அங்கங்கேயும் நடக்கணும், ஓகேவா? நடந்தீங்கன்னா தான் என்னது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, சரிங்களா? June 1st, அது ரொம்ப முக்கியம், ஓகேவா? ஃபர்ஸ்ட் டேவை, ஓகேங்களா? ஸோ June 1st எப்படி ஞாபகத்துலன்னா, ஜூனுங்கும் போது நீங்கள் ஜூன் ஞாபகம் வச்சுக்காதீங்க, ஜீன் ஞாபகம் வச்சுங்க. எனது ஜீன், உடம்புல ஜீன் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ ஜீன்களில் ஒரு சில மாற்றங்கள் எப்போ ஏற்படும், அந்த குழந்தைங்க வந்து ஃபஸ்ட்டு தாய்ப்பால் கொடுக்குறப்ப தான், ஓகேவா? அப்போ பாலுங்கிறது உங்களுக்கு ஞாபகம் வந்துடும், ஓகேங்களா? ஸோ அப்போ என்னது உலக பால் தினம், June 1st அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. அது June 1st உங்களுக்கு மைண்டில் ஸ்டோர் ஆகிடும், சரிங்களா? அடுத்து பாருங்கள், அதே மாதிரி பாருங்கள், மேலே இருக்கிறதுக்கு சாப்பிட்டு சொல்ல மறந்துட்டேன். ஸோ TRIBS CBD, இது பாருங்கள், ட்ரிப்ஸ்னு இருக்கா, TRIBS என்னது ட்ரிப்ஸ், ஓகேவா? ஸோ ட்ரிப்ஸ் எப்போ ஏற்றுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவிட்ச் போட்டி நீங்கள் கை வச்சு ஏதாவது ஷாக் அடிச்சிருச்சு அப்படின்னா உடனே என்ன பண்ணுவாங்க, ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ட்ரிப்ஸ் ஏற்றுவாங்க அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. அதாவது சுவிட்சர்லாந்த் அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடணும், ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்கள், தேர்டு கண்டபேஸ் பாருங்கள், பெண்களுக்கு டிஜிட்டல் கல்வி அறிவு திட்டத்தை வழங்குவதற்காக தேசிய பெண்கள் ஆணையத்துடன் கூட்டிணைந்துள்ள சமூக ஊடகம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பெண்களுக்கு டிஜிட்டல் கல்வி அறிவு திட்டத்தை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேசிய பெண்கள் ஆணையம், அதாவது NCW சொல்லுவாங்க, நேஷனல் கமிஷன் ஃபார் உமன், ஓகேவா? இந்த ரெண்டு அமைப்பும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்கு, யாராவது நேஷனல் உமன் கமிஷனும் ப்ளஸ் இன்னொரு சமூக ஊடகம், சோசியல் வெல்ஃபேர் சர்வீஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக், ஓகேவா? இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பெண்களுக்கு டிஜிட்டல் கல்வி அறிவு இது பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஒப்பந்தம் மாதிரி போட்டிருக்காங்க, ஓகேவா? அதான் போட்டிருக்காங்க பாருங்கள், மாபெரும் சமூக ஊடகமான ஃபேஸ்புக் சைபர் ஸ்பீஸ் என்ற அறக்கட்டளையுடன், இது ரொம்ப முக்கியம், ஃபேஸ்புக்குங்கிற சமூக ஊடகமும் அதே மாதிரி சைபர் ஸ்பீஸ் என்ற அறக்கட்டளை இவங்களோட சேர்ந்து தான், ஓகேவா, பெண்களுக்கு டிஜிட்டல் கல்வி அறிவு திட்டம் ஒன்று அறிமுகப்படுத்துறதுக்காக நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் அப்படிங்கிற அந்த ஆணையத்தோடு என்ன பண்ணியிருக்காங்க, கூட்டணிஞ்சிருக்காங்க, ஓகேவா? ஸோ மொத்தம் 3 பேர், ஃபேஸ்புக்கு சைபர் ஸ்பேஸ் ப்ளஸ் NCW, ஓகேவா, தேசிய பெண்கள் ஆணையம். ஸோ கொஸ்டின்ஸ் இப்படி கூட கேட்பாங்க, இது சமூக ஊடகங்கும் போது நம்ம ஃபேஸ்புக்குன்னு போட்டோம், என்ன அறக்கட்டளையும் கேட்டாங்கன்னா என்னது சைபர் ஸ்பேஸ். இந்த 3 பேர் சேர்ந்து தான் என்ன பண்ணியிருக்காங்க, பெண்களுக்கு டிஜிட்டல் கல்வி அறிவு திட்டத்தை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அமைப்பை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க, ஓகேவா? இந்த முன்னோடி டிஜிட்டல் கல்வி அறிவு திட்டத்தின் ஒரு பகுதியாக தமிழ்நாடு, ஹரியானா, டெல்லி, மணிப்பூர், சிக்கிம், மேகாலயா மற்றும் மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களின் முதன்மை நகரங்களில் உள்ள பல்கலைக்கழகங்களில் 60,000 பெண்களுக்கு ஓராண்டு காலம் வரையில் விழிப்புணர்வு பயிற்சி ஏற்படுத்தப்படும். டோட்டலாக 60,000 உமன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த விழிப்புணர்வு பயிற்சி வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எது முதன்மை மாநிலங்கள், ஓகேவா? அதாவது தமிழ்நாடு, ஹரியானா, டெல்லி, மணிப்பூர். ஸோ இது ஜஸ்ட் பார்த்து தெரிஞ்சு வச்சுங்க போதும், ஓகேங்களா? எதுக்காக இந்த இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், சமூக ஊடகம் மற்றும் மின்னஞ்சலின் பாதுகாப்பான மற்றும் பொறுப்பான பயன்பாட்டிற்கு பயிற்சி அளிக்கப்படும். மேலும் நம்பகமான மற்றும் சந்தேகத்திற்குரிய தகவல்களை வேறுபடுத்தி அறிந்து கொள்ள இப்பயிற்சி உதவும், ஓகேங்களா? இப்பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லோக்கல் லாங்குவேஜ்லேயே நடத்தப்படும் அப்படின்னு போட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ ரொம்ப முக்கியம், நேஷனல் கமிஷன் ஃபார் உமனோட கையிணைஞ்சது யாரும் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கு மற்றும் சைபர் பீஸ் அறக்கட்டளை, ஓகேவா? அதே தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ விச் சோசியல் நெட்ஒர்க்கிங் ஜிஎன் ஹேஸ் பார்ட்னர்ட் வித் நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் டு ஆஃபர் டிஜிட்டல் லிட்ரேசி ப்ரோக்ராம் ஃபார் உமன், ஓகேவா? ஸோ என்னது பெண்கள் கல்வி அறிவு திட்டம், ஓகேங்களா? அடுத்து பாருங்க, பீட்டா இந்தியாவால் Hero2Animals 2018 விருது வழங்கப்பட்டவர் யார், ஓகேவா? ஸோ Hero2Animal விருது வந்து கொடுத்துருக்காங்க. 2018 Hero2Animal விருது வந்து பார்த்தீங்கன்னா ஜூபின் கார்க் அப்படிங்கிற விருது கொடுத்துருக்காரு. யாருக்கு? ஜூபின் கார்க். ஸோ இந்த அவார்டு யார் கொடுத்தாங்க? பீட்டா இந்தியா. பீட்டானாலே நமக்கு தெரியும், விலங்குகள் சம்மந்தப்பட்டது. ஸோ அதனால் Hero2Animal விருது கொடுத்துருக்காங்க. ஸோ ஜூபின் என்னதுன்னா ஜூங்கிறது ஞாபகம் வச்சுங்க, ஓகேவா? ஸோ ஜூனாலே விலங்கு, ஸோ அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கார்க், ஓகேவா? ஸோ ஜூக்குள்ளே போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா காரில் கரெக்டாக போகணும். ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா ஜூக்குள்ளே சிங்கம் புலிலாம் இருக்கும், அவங்களே பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே உள்ளே இருக்கும், அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காருக்குள்ளேருந்து இறங்கவே கூடாது. ஆனால் இறங்கி விளையாடுவாங்க, அது மூலமாக வந்து உயிரிழப்பு ஏற்படும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும், ஓகேவா? அப்போ ஜூ கார் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன ஞாபகம்?
ஹீரோ டு அனிமல், என் ஹீரோஸ் காட்டுறேன் அப்படின்ட்டு இறங்கி நடக்கலாம் கூடாது, ஓகேவா? ஸோ ஹீரோ டு அனிமல்னால என்ன வரும் உங்களுக்கு? ஜூபின் கார்க் அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடும், சரிங்களா? ஸோ இங்கே பாருங்க, போட்டு பாருங்க, அசாமில் உள்ள காமக்யா கோவிலில் விலங்கு பலியிடுதலை தனது முறையீட்டின் மூலம் அண்மையில் முடிவுக்கு கொண்டு வந்த அசாமிய பாடகர் தான் யாரு? இந்த ஜூபின் கார்க்குங்கிறது, ஓகேவா? அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்க, இவருக்கு ஹீரோ டு அனிமல் விருது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பர்பஸ்க்காக? அந்த கோவில் என்ன கோவில்? காமக்கியா கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ விலங்குகள் வந்து பலியிடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய முறையீட்டின் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தார், ஓகே, கேஸ் போட்டு ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தார். அதுக்காக இந்த இவர் வந்து ஒரு சிங்கர், அது ரொம்ப முக்கியம், ஓகேவா? ஜூபின் கார்க்குக்கு வந்து பீட்டா இந்தியா மூலமாக ஹீரோ டு அனிமல் விருது கொடுத்தாங்க. அடுத்து பாருங்கள், எந்த நகரத்தில் ஆண்டுக்கு இருமுறை நடைபெறும் இந்திய விமானப்படை தளபதிகளின் முதலாவது மாநாடு நடைபெற்றது? ஸோ இந்த விமானப்படை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தரைப்படை, இது எதுவுமே வந்து அது ரிலேட்டடான மாநாடு மேக்ஸிமம் இந்தியா அதுக்குள்ள எங்கே நடந்துச்சு அப்படின்னு கேட்டாலே அது எங்கே தான் இருக்கும்? புதுடெல்லி தான் இருக்கும், ஓகேவா? ஸோ எந்த நகரத்தில் ஆண்டுக்கு இருமுறை நடைபெறும் இந்திய விமானப்படை தளபதிகளின் முதலாவது மாநாடு நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா? ஸோ அது எங்கது? புதுடெல்லி, ஓகேங்களா? ஸோ இது யார் தொடங்கி வச்சாங்க விமானப்படை தளபதிகளுடைய மாநாட்டை வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்புத்துறை அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன், ஓகேவா? ஸோ விமானப்படை, தரைப்படை, இராணுவப்படை இதெல்லாம் வந்துச்சுனாலே மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்புத்துறை டிஃபென்ஸ் மினிஸ்டர் தான் வந்து என்ன பண்ணுவாங்க, அதை தொடங்கி வைப்பாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன், ஓகேவா? எங்கே? புதுடெல்லியில், ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்கள், இந்த இரண்டு நாள் நடைபெற்ற இந்த மாநாட்டில் ககன் சக்தி 2018, என்னது? ககன், ஓகேங்களா? ககன் சக்தி 2018 என்ற இராணுவ பயிற்சியின் போது அடையாளம் காணப்பட்டு செயல்பாடு மற்றும் பராமரிப்பு நிர்வாக எடுத்துக்காட்டுகள் குறித்து விவாதிக்கப்பட்டது, ஓகேவா? ஸோ ககன் சக்தி 2018 விமானப்படையின் போர் திறனை சோதிப்பதற்காக கடந்த ஏப்ரல் மாதத்தில் ககன் சக்தி 2018 பயிற்சி நடைபெற்றது. ஸோ இது வந்து ஏப்ரல் மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறப்ப உங்களுக்கு புரியும் ககன் சக்தி ரிலேட்டடாக, ஓகேங்களா? இப்போதைக்கு அது ஞாபகம் வச்சுங்க, மேலே இருக்கிறது மட்டும் ஞாபகம் வச்சுங்க, ஓகேங்களா? விமானப்படை தளபதிகளோட மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மாநாடு இதுதான், ஓகேங்களா? எங்கே நடந்துச்சு? புதுடெல்லியில், ஓகேவா? இது கூட கொடுத்துருப்பாங்க மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட்டு பை ஆனுவல் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கமாண்டர்ஸ் கான்ஃபரன்ஸ், ஓகேவா? ஸோ எங்கே நடந்துச்சு? நியூ டெல்லியில், ஓகேவா? ஸோ ககன் சக்தி 2018ங்கிறது ஏப்ரல் மாதம் நடந்தது, ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்க, இங்கே பாருங்க, ஹீரோ டு அனிமல் அவார்டு வந்து ஃப்ரம் பீட்டா இந்தியாவுக்கு வந்து யார் கொடுத்தாங்க? ஜுபின் கார்க், ஓகேவா? ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ் பிடிஎஃப்ல ரெஃபர் பண்ணிங்க, சரிங்களா? எக்ஸ்பிளனேஷன் மட்டும் இங்கே தமிழில் பார்த்துங்க. ஸோ அடுத்து பாருங்க, சிக்ஸ்த் கரண்ட் அஃபேர்ஸ், தாதா சாஹேப் பால்கே சர்வதேச திரைப்பட விழாவில் மோஸ்ட் இன்ஸ்பைரிங் ஐகான் ஆஃப் த இயர் ஃபார் சோசியல் வெல்ஃபேர் யார் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய கிரிக்கெட் வீரர் யுவராஜ் சிங்க்கு கொடுத்துருக்காங்க, ஓகேவா? மோஸ்ட் இன்ஸ்பைரிங் ஐகான் ஆஃப் த இயர், எதுக்காக இவர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இவர் வந்து நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேன்சர் நோய் இவருக்கு வந்துச்சு, ஓகேவா? கேன்சர் நோய் வந்து மொட்டையெல்லாம் அடித்து அதுக்கப்புறம் கிரிக்கெட்லேருந்து விலகி அதுக்கப்புறம் அகைன் வந்து அதுலேருந்து மீண்டு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2011 நடந்த உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேன் ஆஃப் த மேட்ச் வந்து இவர் தான் வாங்கினார், மேன் ஆஃப் த சீரீஸ் இவர் தான் வாங்கினார், ஓகேவா? அதுக்காகவே என்ன பண்ணாங்க, யுவராஜ் சிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோஸ்ட் இன்ஸ்பைரிங் ஐகான் ஆஃப் த இயர் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பாருங்கள், அண்மையில் காலமான பாண்டுரங் பந்தனகர் எந்த அரசியல் கட்சியுடன் தொடர்புடையவர்? ஸோ இது ரிலேட்டடாக மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க, பட் பொலிட்டிக்கல் சயின்ஸுங்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணிக்கணும், இந்த கண்ட பேஸ் பார்த்துங்க, ஓகேவா? ஏன்னா அண்மையில் காலமானவர்கள் அதை பற்றிலாம் கேட்க மாட்டாங்க, சரிங்களா? ஸோ யாரும் பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி, யார்? பாண்டுரங் பந்தனகர், ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க. ஸோ அடுத்து பாருங்கள், தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் புதிய செயலாளர் யார், ஓகேவா? தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் புதிய செயலாளர் யாரும் பார்த்தீங்கன்னா அமித் கரே, யாரு? அமித் கரே, இவரை தான் என்ன பண்ணியிருக்காங்க, புதுசாக வந்து நியமிச்சிருக்காங்க. ஸோ தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் புதிய தலைவர், ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்க, ஹூ இஸ் நியூலி அப்பாயிண்டட் செக்ரட்டரி இன் த மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்டு பிராட்காஸ்டிங், ஓகேவா? எனது இன்ஃபர்மேஷன் அண்டு பிராட்காஸ்டிங், ஸோ இதோடைய செயலாளர், ஓகேவா? அப்போ யார் செக்ரட்டரி, யாரை நியமிச்சிருக்காங்க? அமித் கரே, ஓகேங்களா? எனது அமித் கரே, ஓகே. அடுத்து பாருங்க, ஸோ இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுலாம் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங், பிராட்காஸ்டிங்னாலே என்னது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டிவி நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிறவங்க, அதே மாதிரி நியூஸ் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டராக இருக்கிறவங்க, அவங்க தான் என்னது பிராட்காஸ்டிங் சொல்லுவாங்க. ஸோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் போய் அலைஞ்சி நியூஸ் எடுத்து மகைன் வந்து அவங்க அந்த ஆஃபீஸ்க்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லாக மூஞ்சி ஃபுல்லாக கரையின் ஆகிடும், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்டிங் அப்படின்னாலே என்ன ஞாபகம் வரும் உங்களுக்கு? அமித் கரே அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடும், சரிங்களா? ஸோ அடுத்தது பாருங்கள்,
ஸோ நைன்த் கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்கள். எஃப்சிஆர்ஏவின் கீழ் பல்வேறு நிறுவனங்களால் வழங்கப்படும் வெளிநாட்டு நன்கொடைகளை கண்காணிக்கும் ஓர் ஆன்லைன் பகுப்பாய்வு கருவியை எந்த மத்திய அமைச்சகம் அறிமுகப்படுத்தியுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஃப்சிஆர்ஏ எனது எஃப்சிஆர்ஏ அந்த அமைப்பு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு நிறுவனங்களால் வழங்கப்படும் வெளிநாட்டு நன்கொடை. ஸோ என்னென்னா வெளிநாட்டிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தொண்டு நிறுவனங்கள்லாம் இருக்குது இந்தியாவில். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின்லேருந்து நிறைய நன்கொடைகள்லாம் கொடுப்பாங்க. ஓகேவா? அந்த நன்கொடைகள்லாம் வந்து எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்க, அந்த நன்கொடைகள்லாம் கரெக்டாக வந்து அந்த குறிப்பிட்ட மக்களுக்கு போய் சேருதா, இல்லை குறிப்பிட்ட தொண்டு நிறுவனங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து போய் சேருதா, அவங்க கரெக்டாக வந்து அந்த அமௌண்ட்டை வந்து அவங்களுக்கு செலவழிக்கிறாங்களா, அந்த தொண்டு நிறுவனத்தில் இருக்க மக்களுக்கு செலவழிக்கிறாங்களா, இதெல்லாம் கண்காணிக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு வெப்சைட், ஓகேவா, ஒரு புதுசாக ஒரு வெப்சைட் வந்து தொடங்கியிருக்காங்க. யாரும் பார்த்தீங்கன்னா மத்திய உள்துறை அமைச்சகம் வந்து தொடங்கியிருக்காங்க. எப்போ? ஜூன் 1ஆம் தேதி. எப்போ? ஜூன் 1ஆம் தேதி வந்து தொடங்கியிருக்காங்க. என்ன? வெளிநாட்டிலேருந்து வர நன்கொடை, அதுக்கு தொண்டு நிறுவனத்துக்கு, இந்தியாவில் இருக்கிற நிறைய தொண்டு நிறுவனத்துக்கு நன்கொடை வருது, கரெக்டாக வருதா, அதேமாரி கரெக்டாக போய் மக்களுக்கு சேருதா, இதை பற்றிலாம் கண்காணிக்கிறது தான் ஆன்லைன் பகுப்பாய்வு கருவி. ஓகேவா? ஸோ என்ன சொல்லுவாங்க, டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் ஒன்று புதுசாக வந்து தொடங்கியிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை சட்டத்தின் கீழே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. யார்? உள்துறை அமைச்சகம். அதான் கொஸ்டின் கேட்டுருக்கு, எந்த அமைச்சகம் வந்து தொடங்கியிருக்காங்க கேட்டிருக்காங்க. என்னது? உள்துறை அமைச்சகம். எப்போ? ஜூன் 1ஆம் தேதி. அது ரொம்ப முக்கியம், சரிங்களா? அதான் இங்கே போட்டுருக்கோம் பாருங்கள். விச் யூனியன் மினிஸ்ட்ரி ஹேஸ் லான்ச் அண்ட் ஆன்லைன் அனலிட்டிக்கல் டூல். எனது ஆன்லைன் அனலிட்டிக்கல் டூல் எதுக்காக? டு மானிட்டர் ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் பை வேரியஸ் ஆர்கனைசேஷன் அண்டர் எஃப்சிஆர்ஏ. ஓகேவா? எஃப்சிஆர்ஏங்கிறது என்னதுன்னா ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ஆக்ட். எனது ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ஆக்ட் 2010. ஓகே, 2010 வந்து அந்த ஆக்ட் படி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஹோம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், ஓகேவா, இந்த அமைச்சகம் தான் என்ன பண்ணியிருக்கு, இந்த அனலிட்டிக்கல் டூலை வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். அனலிட்டிக்கல் டூல், ஆன்லைன் அனலிட்டிக்கல் டூல். ஓகேவா? ஓகே, அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்க. ஸோ மோஸ்ட்லி அணை இதெல்லாம் தேவையில்லை. இந்த அணை வந்து எங்கே இருக்கு, இந்த கட்டடம் எங்கே இருக்கு, அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் அதை ஒமிட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் டே முடிஞ்சு செகண்ட் டே பாருங்க. ஸோ ஃபஸ்ட் டே கொஞ்சம் உங்களுக்கு எப்படிங்கிறதுனால புரியறதுக்காக கொஞ்சம் ஸ்லோவாக போனேன். அடுத்தடுத்த நெக்ஸ்ட் டே வந்து உங்களுக்கு சீக்கிரம் சீக்கிரம் வந்துடும். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்கள், ஜூன் 2 அண்ட் 3ஆம் தேதிக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ். எந்த தேதியில் முதல் அதிகாரப்பூர்வ உலக சைக்கிள் தினம் கடைபிடிக்கப்படுகிறது? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கரண்ட் அஃபேர்ஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த உலக சைக்கிள் தினம்ங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்துலேருந்தான், ஓகேவா, சாரி இந்த வருஷத்துலேருந்தான் வந்து கடைபிடிக்க போகிறாங்க. அது பாருங்கள், ஜூன் 3ஆம் தேதி. எப்போ? ஜூன் 3. ஒரு எளிமையான, மலிவான, நம்பகமான, தூய்மையான மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த போக்குவரத்து முறையை ஊக்குவிப்பதற்காக ஜூன் 3rd, ஓகேவா, ஜூன் 3ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா உலக சைக்கிள் தினம் வந்து பார்த்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள் சபை, அதாவது யுனைடெட் நேஷன் கமிஷன், அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, தொடங்கியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஏன்னா உலக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அங்கீகாரம் வந்து அதிகாரப்பூர்வமாக கொடுத்துருக்காங்க. எதுக்கு? உலக சைக்கிள் தினத்துக்கு. எப்போ? ஜூன் 3ஆம் தேதி. அப்போ ஜூன் 1ஆம் தேதி என்னது? வேர்ல்டு மில்க் டே. ஓகேங்களா? ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா ஃபஸ்ட் டைம் இது வந்து இந்த வருஷத்தில் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஜூன் 3 வந்து உலக சைக்கிள் தினம். ஸோ 3 என்ன ஆச்சுன்னா சைக்கிள் எத்தனை பேர் போகலாம், ஃப்ரண்டில் ஒருத்தர், ஓட்டிகிட்டு போகிறவர், பின்னாடி மொத்தம் 3 பேர் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுங்க. அது ஜூன் 3 அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க, சரிங்களா? அடுத்து பாருங்கள், பத்திரிகையாளர்களுக்கான கோபபந்து சம்பாதிக்கா ஸ்வஸ்தியா பீமா யோஜனா, இந்த திட்டத்தை தொடங்கியுள்ள மாநில அரசு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒடிசா. எனது ஒடிசா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர்களுக்காகவே தொடங்கப்பட்ட ஒரு மருத்துவ காப்பீடு திட்டம், அதாவது என்னது, இன்சூரன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ். ஓகேவா? ஸோ ஒடிசாவில் பணியாற்றி வரும் பத்திரிகையாளர்களுக்கான மருத்துவ காப்பீடு திட்டத்தை அந்த மாநில அரசு ஜூன் 1 அன்று தொடங்கியது. ஓகேவா? ஸோ இது என்னது, மெடிக்கல் இன்சூரன்ஸ். ஓகேங்களா? பத்திரிகையாளர்களுக்காகவே செப்பரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒடிசா மாநிலத்தில் வந்து தொடங்கியிருக்காங்க. அந்த திட்டத்துக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபபந்து சம்பாதிக்கா ஸ்வஸ்தியா பீமா யோஜனா. அதான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோபமாக தான் இருப்பாங்க. ஓகேவா? அதேமாதிரி ரொம்பலாம் சம்பாதிக்கவே முடியாது. ஓகேவா? அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. ஸோ கோபபந்து சம்பாதிக்கா அப்படின்னா ஏன்னா பயங்கரமாக கோபம் இருக்கும், ஆனால் வந்து என்னது, நம்ம சம்பளம் தான் ரொம்ப முக்கியம்னு என்ன பண்ணுவாங்க, ஒரு சில கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகளை கேட்க மாட்டாங்க. ஓகேவா? அது என்னது, கோபபந்து சம்பாதிக்கா. ஓகேவா? ஏன் அப்படி கேட்க மாட்டாங்க, கேட்டால் கையை ஒடிச்சுட்ருவாங்க. அது என்னது, ஒடிசா.
ஸோ பத்திரிகையாளர்களுக்கான கோபம் வந்து சம்பாதிக்கா ஸ்வஸ்திய பீமா யோஜனாங்கிற திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒடிசா மாநிலத்தில் தொடங்கியிருக்காங்க. ஓகேவா, இது வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டது. அதுக்கடுத்தது பாருங்க, இத்திட்டத்தின் முதல் கட்டமாக 3233 பத்திரிகையாளர்களுக்கு ஆண்டுக்கு ₹2 லட்சம் வரையிலான மருத்துவ காப்பீடு வழங்கப்பட உள்ளது. ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. எனது இந்த திட்டத்துக்கு கீழே முதற்கட்டமாக 3233 பத்திரிகையாளர்களுக்கு ஆண்டுக்கு ₹2 லட்சம் வரையிலான மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து கொடுக்குறதா வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஒரு பத்திரிகையாளரின் குடும்பத்திலிருந்து குறைஞ்சபட்சம் 5 உறுப்பினர்கள் இத்திட்டத்தின் கீழ் கொண்டு வரப்படலாம் என்று அதிகாரப்பூர்வ அறிக்கையில் உள்ளது. ஸோ மொத்தம் 5 பேர் மட்டும் ஃபேமிலியிலேருந்து என்ன பண்ணிக்கலாம், இந்த திட்டத்துக்கு கீழே வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அடுத்த தேர்ட் கண்டபேஸ் பாருங்கள், இசைக்கான நெகர்லாண்டின் புலிட்சர் விருது ஹென்ரிக் லமாருக்கு வழங்கப்பட்டுள்ளது. இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம், புலிச்சர் அவார்டு யார் கொடுத்துருக்காங்க, ஹென்ரிக் லாமர்க். ஓகேவா, யார், ஹென்ரிக் லாமர்க். இவருக்கு தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த நிகழாண்டுக்கான புலிச்சர் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இவர் எந்த நாட்டை சேர்ந்தவரும் பார்த்தோன்னா அமெரிக்கா. மேக்ஸிமம் வந்து பார்த்தோன்னா இவர் எந்த நாட்டை சேர்ந்தவரை விட அந்த அவார்டு யார் கொடுத்துருக்காங்கன்னு தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா, பாருங்க, டிஏஎம்என் என்ற தனது புகழ்பெற்ற இசை தொகுப்பிற்காக அமெரிக்க சொல்லிசை கலைஞர் மற்றும் பாடலாசிரியர் யாரும் பார்த்தோன்னா ஹென்ரிக் லாமர்க். ஓகேவா, இவருக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்க, புலிச்சர் அவார்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இது வந்து இந்த அவார்டு யார் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூயார்க்கில் இருக்கிற கொலம்பியா யூனிவர்சிட்டி. ஸோ அந்த யூனிவர்சிட்டி மூலமாக தான் இந்த அவார்டு கொடுப்பாங்க. என்ன அவார்டு, புலிச்சர் அவார்டு. ஓகேங்களா, ஹென்ரிக் லாமர்க். ஓகேவா, லாமா லாமர்க்குன்னா என்னன்னா லாபம் ஞாபகம் வச்சுங்க, ஹென்ரிக்னா ஓகே லாபங்கிறது ஞாபகம் வச்சுங்க. ஸோ லாபம்னா என்ன அர்த்தம், ஒரு புளியை வாங்கி நம்ம வீட்டில் வச்சு ஓகேவா அது வளர்த்தி வேடிக்கை காமிச்சோம்னு வச்சிங்களேன், நமக்கு நிறைய வந்து ஏன்னா புளி வீட்டில் இருக்கிறனால நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க. ஓகேவா, அது மூலம் நமக்கு லாபம் தான் வரும். ஓகேவா, ஸோ அப்படிங்கிற ஞாபகம் வச்சுங்க. புளிச்சர் அவார்டுனால என்ன ஞாபகம் உங்களுக்கு, ஹென்ரிக் லாமர்க். லாமர்க்னா லாபங்கிறது ஞாபகம் வச்சுங்க, ஹென்ரிக் லாமர்க்குன்னு தான் கொடுத்தாங்க. ஸோ எந்த இசை தொகுப்பிற்காக, டேம். ஓகேவா, அது டேமிட்டு ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா, அது டேம் என்ற புகழ்பெற்ற இசை தொகுப்பிற்காக கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இந்த அவார்டு வந்து இசைக்கான புளிச்சர் அவார்டு. ஓகேங்களா, அடுத்து பாருங்க, மாநிலத்தில் மின்சார போக்குவரத்தினை ஊக்குவிப்பதற்காக மகாராஷ்டிர மாநில அரசாங்கத்துடனான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ள தானியங்கி நிறுவனம் எது, டாடா மோட்டார்ஸ். ஸோ மாநிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மின்சார போக்குவரத்தை வந்து பார்த்தீங்கன்னா என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மகாராஷ்டிர மாநில அரசாங்கத்தோட என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ அந்த கவர்மெண்ட்டோட என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க அக்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஸோ அதனால டாடா மோட்டார்ஸ் அப்படிங்கிற அந்த நிறுவனம் தான் என்ன பண்ணியிருக்கு, அந்த ஒப்பந்தத்தை வந்து கையெழுத்து பண்ணியிருக்காங்க. எதுக்காக, மின்சார போக்குவரத்து. ஓகேவா, ஸோ எலக்ட்ரிக் இந்த எலக்ட்ரிக் டிராவல்ஸ் ஒரு நடா. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி என்னன்னா உங்களுக்கு ஸ்டேட் வைஸ் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமாக கேட்பாங்க. ஓகேங்களா, ஸ்டேட் வைஸ் கரண்ட் இது வந்து எங்கே கொண்டு வந்தாங்க, இது வந்து எந்த ஸ்டேட்டில் கொண்டு வந்தாங்க அப்படி மாதிரிலாம் கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ இங்கே பாருங்கள், இ மொபைலிட்டி. ஓகேவா, எனது இ மொபைலிட்டி இந்த ஸ்டேட் எதுக்காக, எந்த ஆட்டோமொபைல் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டோட வந்து பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, என்னது, டாடா மோட்டார்ஸ். ஓகேவா, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒப்பந்தம் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இந்த ஒப்பந்தம் இதன் மூலம் பயணிகள் மற்றும் வணிக பயன்பாட்டுக்காக 1000 மின்சார வாகனங்கள் மாநிலத்தின் போக்குவரத்தில் ஈடுபடுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அடுத்து பாருங்க, இந்திய புவியியல் ஆய்வு மையத்தின் புதிய தலைமை இயக்குநர். ஓகேவா, புவியியல் ஆய்வு மையம் என்னது, ஜிஎஸ்ஐன்னு சொல்லுவாங்க, அதாவது ஜியோலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ரொம்ப 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 முக்கியமானது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கரண்ட் அஃபேர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் கரண்ட் அஃபேர்ஸில் ரொம்ப முக்கியமானது, எனது ஜியோலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ஓகேவா, இதோடைய தலைமை இயக்குநராக வந்து யார் நியமிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினேஷ் குப்தா, எனது தினேஷ் குப்தா. ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பிளேஷன்லாம் படிக்க தேவையில்ல. ஓகேவா, ஸோ ஜியோலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இதோடைய தலைமை இயக்குநர் யார் நியமிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா தினேஷ் குப்தா அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுனா போதும். ஓகேங்களா, ஓகே, இதுக்கு ஷார்ட்கட் ஞாபகம் இருக்க முடியாது, ஏன்னா குப்தாங்கிறதுல எந்த ஒரு இதுவுமே வரல. குப்தா, ஓகே, அது நீங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் வாய் விட்டு படித்து பாருங்கள் உங்களுக்கு, ஏன்னா இதில் ஷார்ட்கட்டே வந்து வரல, நேமே வந்து சிம்பிளாக வந்து முடிஞ்சு. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், இத்தாலியின் புதிய பிரதமர், எனது இத்தாலியோடைய புதிய பிரதமர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோஸ்பி காண்டே. ஓகேவா, எனது ஜியோஸ்பி காண்டே. ஸோ தாலினா என்னது, தாலினா தெரியும் உங்களுக்கு, கல்யாணம் ஆயிடுச்சு தாலி. அப்போ காண்டேனா எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் காண்டாகுமா அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க, எனது ஜியோஸ்பி காண்டே. ஓகேங்களா, இத்தாலியுடைய புதிய பிரதமராக வந்து நியமிச்சிருக்காங்க. ஓகேங்களா,
ஓகே, ஜியோஸ்பி காண்டே. அடுத்து செவன்த் பாருங்க, மக்களிடையே மகாத்மா காந்தியின் மரபை பரப்புவதற்காக யாருடைய தலைமையின் கீழ் மத்திய அரசு செயற்குழு அமைத்துள்ளது? ஸோ மகாத்மா காந்தியுடைய என்ன சொல்றாங்க, அவங்களுடைய மரபு, அவங்களுடைய கொள்கைகள் இதெல்லாம் வந்து மக்களிடையே வந்து பரப்பணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, மத்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செயற்குழு வந்து அமைச்சிருக்கு. அந்த செயற்குழு வந்து பார்த்தீங்கன்னா யாரோட தலைமையின் கீழ் அமைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி. ஓகேவா? ஸோ பிரதமர் மோடி தலைமையில் தான் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த மத்திய செயற்குழு வந்து அமைச்சிருக்காங்க. ஓகேவா? அதை கொடுத்து நம்புறீங்க, பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் தேசிய மற்றும் பன்னாட்டு அளவில் மக்களிடையே மகாத்மா காந்தியின் மரபுகளை பரப்புவதற்கு தொடர்பாக மத்திய அரசு ஒரு செயற்குழு அமைத்துள்ளது. இந்த குழு மூத்த அமைச்சரவை அமைச்சர்கள், மாநிலங்கள் எதிர்கட்சி தலைவர்கள் மற்றும் புகழ்பெற்ற காந்தியவாதிகள், சமூக ஆர்வலர்கள், குறிப்பிடத்தக்க பிரபலங்கள் உள்ளடக்கியவர்கள். ஸோ இது வந்து இவரோட அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தின் தலைமையில் மகாத்மா காந்தியின் 150வது பிறந்தநாள் விழாவை கொண்டாடுவதற்காக நடைபெற்ற தேசிய குழுவின் முதல் கூட்டத்திற்கு பின் இந்த குழு அமைக்கப்பட்டது. இந்த குழுவுடைய தலைவர் யாரு, நரேந்திர மோடி. ஓகேங்களா? ஸோ இவரு மட்டும்தான், இவரு ஏன்னா காந்திக்கு ஈக்குவலா இவரு தானே நம்ம நினைக்கிறோம், அதனால வந்து இவரை வந்து நியமிச்சிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சு. ஓகேவா? நினைக்கல, சொல்றேன் நான். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, வானிலையின் தீவிர தன்மை குறித்து முன்கூட்டியே கணிப்பதற்காக இந்திய வானிலை ஆய்வுத்துறை புதிய இபிஎஸ் அறிமுகப்படுத்தியுள்ளது. ஓகேவா? ஸோ ஒரு இபிஎஸ் முறையை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அந்த இபிஎஸ்னா என்னன்னு கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, என்சபிள் ப்ரெடிக்ஷன் சிஸ்டம். என்னது? என்சபிள் ப்ரெடிக்ஷன் சிஸ்டம். எதுக்காக? வானிலையுடைய தீவிரத்தன்மை. ஓகேவா? ஸோ திடீர்னு புயலோ வெள்ளமோ அந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா அது முன்கூட்டியே கவனிக்கிறதுக்காக, கண்காணிக்கிறதுக்காக எது, இந்திய வானிலை ஆய்வுத்துறை. ஓகேவா? ஐஎம்டி. ஓகேவா? இந்திய வானிலை துறை என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு புதிய இபிஎஸ் முறையை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஓகேவா? அந்த முறைக்கு பேர் என்ன, இபிஎஸ். அதோட எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்சபிள் ப்ரெடிக்ஷன் சிஸ்டம். ஓகேவா? அது ஒவ்வொரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேன்ஷன்லாம் கேட்டுருவாங்க, விரிவாக்கம் கேட்டுருவாங்க. ஓகேவா? அதனால இந்த புதுசாக வந்த முறையை வந்து அறிமுகப்படுத்திருக்கும் போது இதோட எக்ஸ்பேன்ஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா என்சபிள் ப்ரெடிக்ஷன் சிஸ்டம். ஓகேவா? என்சபிள் ரொம்ப முக்கியம், ENSEMPLE, என்சபிள். ஓகேங்களா? இங்க பாருங்க, அடுத்த 10 நாட்கள் வரை வானிலை குறித்த முன்னறிவிப்புகளை மிக துல்லியமாக வழங்குவதற்காக இந்திய வானிலை ஆய்வுத்துறை, ஓகேவா, ஐஎம்டி. ஓகேங்களா? புதிய குழுமம் முன்கணிப்பு முறைமை, அதாவது என்சபிள் ப்ரெடிக்ஷன் சிஸ்டம் ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பை துல்லியமாக கணிக்கும் 2 சாதனங்களை மத்திய பூமி அமைச்சகம் என்ன பண்ணியிருக்காங்க, புதுசாக தொடங்கியிருக்காங்க. சரிங்களா? அவ்வளோதான், இதுக்கப்புறம் நீங்கள் இதில் டெப்த்தாக படிக்க அவசியம் கிடையாது. அடுத்து பாருங்கள், நிகழாண்டுக்கான சாந்தோப்பா மனிதாபிமான விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைலாஷ் சத்யார்த்தி கிரண்குமார். யார்? கைலாஷ் சத்யார்த்தி அண்ட் கிரண்குமார். இவங்க ரெண்டு பேர்த்துக்கு தான் என்ன பண்ணாங்க, சாந்தோக்மா மனிதாபிமான விருது. ஓகேவா? இவங்க ரெண்டு பேர்த்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது யார் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, எஸ்ஆர்கே அறக்கட்டளை. இவங்களோட சார்பாக தான் வந்து பார்த்தீங்கன்னா சாந்தோக்பா மனிதாபிமான விருது. ஓகேங்களா? ஸோ ரொம்ப முக்கியம் யாருக்கு, கைலாஷ் சத்யார்த்தி மற்றும் கிரண்குமார், இவங்க ரெண்டு பேர்த்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சாந்தோக்மானா என்னதுன்னா சாந்தமாக இருப்பாங்க. சாந்தமாக இருந்தாங்கன்னா என்னது, சாந்தமாக இருக்குன்னா சத்தியம் வாங்கிட்டாங்க, நீங்கள் அமைதியாக இருக்கணும் அப்படின்ட்டு சத்தியம் வாங்கிடுவாங்க. ப்ளஸ் அதையும் தாண்டி நீங்கள் ஏதாவது சவுண்ட் விட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணிடுவாங்க, கைலாஷ். ஓகேவா? கைலாசத்துக்கு அனுப்பிடுவாங்க மேலே. ஸோ சாந்தோப்பானா என்ன ஞாபகம், சாந்தமாக இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுருக்கேன். ஓகேவா? சாந்தமாக இருக்கணும்னு என்ன பண்ணுவாங்க, இந்த அமைப்பு இந்த அறக்கட்டளை, எஸ்ஆர்கே அறக்கட்டளை வந்து கையில் எது ப்ராமிஸ் அமைப்பாங்க, அது என்னது, சத்யா. சத்தியம்னது சத்தியம் ஞாபகம் வச்சுங்க. அப்படியும் தாண்டி நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா கைலாஸ் காமிச்சிடுவாங்க. ஓகேவா? ஸோ கைலாஷ் சத்யார்த்தி அண்டு கிரண்குமார். ஓகேவா? கிரனுக்கு நீங்கள் சாப்பிட்டு வைக்க முடியாது, நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பாருங்கள், அண்மையில் எந்த நாட்டுடன் செவிலியர் துறைக்கான பரஸ்பர அங்கீகார ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட்டுள்ளது? எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர். ஸோ சிங்கப்பூர் நாட்டோட வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்கு, அக்ரிமெண்ட்டில் வந்து சைன் பண்ணியிருக்கு. ஓகேவா? அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவிலியர் துறைக்கான. ஓகேவா? ஸோ செவிலியர் துறைக்காக என்ன பண்ணியிருக்காங்க, சிங்கப்பூர் இதோட என்ன பண்ணியிருக்காங்க, இந்தியா வந்து கையெழுத்திட்டுருக்காங்க. ஓகேவா? ஸோ இது சம்மந்தமாக கேட்க வாய்ப்பு இல்லை, இருந்தால் ஞாபகம் வச்சுங்க. சிங்கப்பூரோட என்ன பண்ணியிருக்காங்க, இந்தியா வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவிலியர் துறைக்கு வந்து அவங்களுடைய அங்கீகாரத்துக்காக. ஓகேங்களா? ஓகே. தமிழ்நாட்டு நடப்பு நிகழ்வுகள் வந்து பாருங்கள், தமிழ்நாடு மீன்வள பல்கலை
ரொம்ப முக்கியம். தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்தை வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ரொம்ப முக்கியமானது, டக்குன்னு கேட்டாலும் கேட்டுருவாங்க ஓகேங்களா. மீன்வள பல்கலைக்கழகம் அதுக்கு என்ன பேர் மாத்திருக்காங்க, ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. டக்குன்னு கேட்பாங்க எந்த பல்கலைக்கழகத்தை வந்து பண்ணாங்கன்ட்டு, என்ன துறை, மீன்வள பல்கலைக்கழகம். தமிழகத்தின் புதிய பொது கணக்காயராக டி ஜெய்சங்கர் அவங்களை வந்து நியமிச்சிருக்காங்க. யாரு, புதிய கணக்காயராக டி ஜெயசங்கர் அப்படிங்கிற நியமிச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம் தமிழ்நாட்டுடைய கரண்ட் அஃபேர்ஸ். இது இன்றைய தமிழக நடப்பு நிலவும் போது அது வந்து தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ள மட்டும்தான் இருக்கும் சரிங்களா. அதே மாதிரி சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு பார்த்தீங்கன்னா கூடுதலாக 7 நீதிபதி வந்து நியமிச்சிருக்காங்க. யார் பார்த்தீங்கன்னா, குமாரி ஆசா, நிர்மல் குமார், சுப்பிரமணியம் பிரசாத், ஆனந்த் வெங்கடேஷ், கிருஷ்ணன் ராமசாமி, இளந்திரையன் சரவணன், இந்த மூணு பேர் வந்து புதுசாக நியமிச்சிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ஞாபகம் வச்சுங்க, 7 பேர் நியமிச்சிருக்காங்க மட்டும் ஞாபகம் வச்சுங்க போதும். அதேமாதிரி இது ரொம்ப முக்கியம், புதிய கணக்காயராக வந்து பார்த்தீங்கன்னா டி ஜெயசங்கர் வந்து நியமிச்சிருக்காங்க. ரெண்டு கரண்ட் அஃபேர்ஸுமே தனியாக எழுதி வச்சுருங்க, ரொம்ப 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 முக்கியமானது ஓகேவா. தமிழகத்தின் புதிய கணக்காயர், அதே மாதிரி தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்தை வந்து ஜெயலலிதா பல்கலைக்கழகம் என பெயர் மாற்றிருக்காங்க சரிங்களா. அடுத்து பாருங்க, ஜூன் 4 உண்டான கரண்ட் அஃபேர்ஸ், நிகலாண்டின் பிரிக்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சகத்துடைய கூட்டம் வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்கா. 2018க்கான எனது வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஓகேங்களா, பிரிக்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர்களுடைய கூட்டம் ஓகேங்களா, எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்ரிக்கால நடந்துச்சு சரிங்களா. ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாநாடு சம்மந்தமாக சம்மிட் மாநாடு ஓகேங்களா, கான்ஃபரன்ஸ் இது ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா. எங்க, சவுத் ஆப்பிரிக்கா ஓகேங்களா. ஸோ பிரிக்ஸுங்கும் போது என்னென்ன வரும் பார்த்தீங்கன்னா, பி ஃபார் பிரேசில், ஆர் ஃபார் ரஷ்யா, இ ஃபார் இந்தியா ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சி ஃபார் சீனா, எஸ் ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ இந்த நாடுகள்லாம் சேர்ந்தது தான் என்னது உங்களுக்கு சொல்லுவாங்க பிரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஓகேவா. பிரிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து யார் தொடங்கி வச்சாங்க பார்த்தீங்கன்னா, இந்திய பிரதிநிதிகள் குழுவை வந்து பார்த்தீங்கன்னா யார், இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் தான் என்ன பண்ணார், வழிநடத்தினாங்க ஓகேவா. ஸோ இந்தியா சார்பில் யார் கலந்துக்கிட்டா, சுஷ்மா ஸ்வராஜ் அவங்க தான் வந்து என்ன பண்ணாங்க, தலைமையேற்று நடத்தினாங்க ஓகேங்களா, இந்தியா சார்பில் சரிங்களா. சவுத் ஆப்ரிக்காவில் தான் நடக்குது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா. ஏன்னா வெளியுறவுத்துறை அமைச்சகம், ஏன்னா ரொம்ப முக்கிய பிரிக்ஸ் ரிலேட்டடான மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா வெளியுறவுத்துறை அமைச்சர்களுடைய மாநாடு, அது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. வெறும் பிரிக்ஸ் மாநாடுன்னு கொடுக்க மாட்டாங்க, அது ரிலேட்டடாக இருக்கிற என்ன மாநாடுன்னு கேட்பாங்க. பிரிக்ஸ்லேயே நிறைய மாநாடு நடக்கும், இது வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர்களுடைய மாநாடு எங்கே, சவுத் ஆப்ரிக்கா நடக்கும். அதே மாதிரி மாநாடு இந்த 5 கண்ட்ரிக்குள்ள தான் ஏதோ ஒரு கண்ட்ரியில் நடக்கும், இது வந்து கடைசி எழுத்தில் இருக்கிற அந்த கண்ட்ரியில் தான் நடந்துச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க சரிங்களா. சவுத் ஆப்ரிக்கா. ஸ்பெயினுடைய புதிய பிரதமரை யாரை நியமிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, பெட்ரோ சென்சஸ், யாரு, பெட்ரோ சென்சஸ் அப்படிங்கிற அந்த நபரை தான் என்ன பண்ணியிருக்காங்க, புதிய பிரதமரை வந்து நியமிச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த மரியானா ராஜு, எனது மரியானா ராஜுங்கிறது ஊழல் குற்றச்சாட்டுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஊழல் குற்றச்சாட்டு காரணமாக என்ன பண்ணாங்க, நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து அவங்க வந்து என்ன பண்ணாங்க, ராஜினாமா பண்ணிட்டாங்க ஓகேங்களா, பதவியிலேருந்து விலகிட்டாங்க. ஸோ ராஜினாமா பண்ணல, பதவியிலேருந்து அவர் வந்து என்ன சொன்னாங்க, விலகுறதா விலகணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்து விலகிட்டார் அவர். ஸோ புதுசாக யாரும் நியமிச்சிருக்காங்க, பெட்ரோ சன்சஸ் ஓகேங்களா. பெட்ரோ அப்படின்னால பெட்ரோல் ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா. ஸோ பெட்ரோல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் இல்லாமல் நம்ம ஏதாவது கரண்ட்டில் வண்டி ஓட்டணும் அப்படின்னா நம்ம என்ன கட்டணும், ஃபைன் கட்டணும் இப்போலாம் ஓகேவா. ஏன்னா பெட்ரோல் வாங்கி நம்ம வண்டி ஓட்டினா தான் கவர்மெண்ட்டுக்கு வந்து லாபம் வரும், அதனால் கரண்ட் ஓகேவா, எலக்ட்ரிக் கரண்ட் மூலமாக வண்டி ஓட்டுறத வந்து என்ன பண்ண, பேட்டரி சார்ஜ் பண்ணி வண்டி ஓட்டும் பார்த்தீங்களா, அதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, தடை பண்ணிட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா. ஸோ தடை பண்ணிட்டாங்கன்னா என்னது, நம்ம ஃபைன் கட்டணும், அதாவது ஸ்பெயின், ஸ்பெயின் தான் ஃபைன் ஞாபகம் வச்சுங்க. ஸ்பெயின்னால என்ன ஞாபகம் உங்களுக்கு, பெட்ரோ ஓகேவா, பெட்ரோ சென்சஸ். அடுத்து பாருங்கள், ஆளுநர் மற்றும் துணை ஆளுநர்களின் 49வது மாநாட்டில் பின்வரும் எந்த செயல் திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டன, என்னென்னு பார்த்தீங்கன்னா, தூய்மை இந்தியா இயக்கம், உள்நாட்டு பாதுகாப்பு இயக்கம், திறன் மேம்பாட்டு இயக்கம், இந்த மூணு பத்தின செயல் திட்டங்கள் பற்றி தான் என்ன பண்ணாங்க, அவங்க அந்த ஆளுநர் மற்றும் துணை ஆளுநர்களுடைய 49th கான்ஃபரன்ஸில் வந்து என்ன பண்ணாங்க, விவாதித்தாங்க ஓகேங்களா. ஜூன் 4 அன்று புதுடெல்லி, எங்கே நடந்துச்சு கூட கேட்பாங்க, எங்கே நடந்துச்சு, புதுடெல்லியில் ஓகேவா. இந்த ஆளுநர் மாநாடு அமைச்சர்கள் மாநாடு வந்துட்டாலே மேக்ஸிமம் நியூ டெல்லி தான் வரும் ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் நடந்துச்சு இந்த இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தூய்மை இந்தியா இயக்கம் இதை பற்றியும், உள்நாட்டு பாதுகாப்பு பற்றியும், திறன் மேம்பாடு, இந்த மூணு இதை பற்றி என்ன பண்ணாங்க, அந்த இதில் வந்து இந்த மூணு செயல் திட்டங்கள் பற்றி என்ன பண்ணாங்க, விவாதித்தாங்க சரிங்களா. அதுவும் இல்லாமல்
காந்தியடியோடைய 150வது பிறந்த நாள் வந்து எப்படி கொண்டாடலாம், அதை பத்தி என்ன பண்ணாங்க அவங்க ஆளுநருக்குள்ள வந்து பண்ண விவாதிச்சுக்கிட்டாங்க சரிங்களா. அடுத்து எகிப்து, எகிப்துடைய புதிய பிரதமர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்துல் பத்தா அல் சிசி, என்னது அப்துல் பத்தா அல் சிசி ஓகேங்களா. ஸோ சிசினா என்னது சிஸ்டர், ஓகே சிசினா சிஸ்டர், சிஸ்டர் நம்ம என்ன பார்த்தோன்னா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிரதர் சிஸ்டர் இருப்பாங்க, பிரதரும் சிஸ்டரும் பார்த்தீங்கன்னா அடிச்சுப்பாங்க, அடிச்சுக்கிறது இல்லாமல் உதச்சிப்பாங்க, எகிரி எகிரி உதச்சிப்பாங்க ஓகேவா சின்ன வயசில். அது கல்யாணம் ஆகி பிரிஞ்சதுக்கப்புறம் தெரியும் அண்ணன் தம்பி பாசம், அக்கா தம்பி பாசம் அதெல்லாம் வந்து தெரியும் ஓகேவா. அப்போ எகிப்துனா எகிரி எகிரி உதைப்பாங்க ஞாபகம் வச்சுங்கிறது, எகிப்து அப்படின்னாலே எகிரி எகிரி உதச்சிப்பாங்க. யார் சிசி, சிசினா என்னது சிஸ்டர் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க ஓகேவா. அப்துல் பத்தா அல் சிசி இது எந்த நாடு, எந்த நாடு எகிப்த், அதாவது எகிரி எகிரி உதைக்கிறது ஓகேங்களா. அடுத்து இந்தியாவின் முதலாவது மேம்பட்ட டிஎன்ஏ தடவியல் ஆய்வகம் எங்கு அமைந்துள்ளது? ஸோ ஃபர்ஸ்ட் டிஎன்ஏ தடவியல் ஆய்வகம் வந்து அமைச்சிருக்காங்க ஓகேவா, எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டிகர், எங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்க சண்டிகர் ஓகேங்களா. ஸோ சண்டிகர்னா எப்படி ஆகுதுலாம் பார்த்தீங்கன்னா சண்டிகர், சண்டிகர்னா பார்த்தீங்கன்னா நல்லா மீசையை முறுக்கு மீசையை வச்சுக்கிட்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆளே வந்து பார்த்தீங்கன்னா நாட்டம், சண்டிகர்னாலே அப்படிதான் சொல்லுவாங்க நாட்டம் மாதிரி பெரிய ஆளாக இருப்பாங்க, அவர் ஏதாவது தப்பு பண்ணால் கண்டுபிடிக்க முடியாது ஓகேவா. ஸோ அது வந்து தடவியல் ஆய்வகம், தடவியல் லைப்ரரி மூலமாக என்ன பண்ணுவாங்க கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இதை அமைச்சிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க ஓகேவா. முதலாவது மேம்பட்ட டிஎன்ஏ தடவியல் ஆய்வகம் எங்கே தொடங்கியிருக்காங்க, சண்டிகரில் ஓகேங்களா. ஸோ அப்படிதான் ஞாபகம் வச்சோன்னு ஒரு வழி இல்லை ஓகேங்களா. ஓகே அடுத்து சிக்ஸ்த் கண்டபேஸ் பாருங்க, வருமான வரி சட்டத்தின் எந்த பிரிவின் கீழ் சேவா போஜ் அப்படிங்கிற அந்த திட்டத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா தொண்டு நிறுவனங்கள் மானியம் பெற தகுதி பெறுகின்றன, எந்த ஸ்கீம் எந்த சட்டத்து கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிவு 10 23 பிபிஏ ஓகேவா. ரொம்ப முக்கியம் பிரிவு 10ங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியம், அதே மாதிரி 23 பிபிஏ ஓகேவா. ஸோ இந்த வருமான வரி சட்டத்தின் மூலமாக தான் என்ன பண்ணுறாங்க சேவா போஜ் அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா தொண்டு நிறுவனங்களை வந்து பார்த்தீங்கன்னா மானியம் பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ இதில் வந்து ரெண்டு இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியம், எந்த ஆர்டிக்கிள் கீழே ப்ளஸ் எந்த திட்டத்துக்கு கீழே, அதே மாதிரி யார் வந்து இந்த மானியம் வந்து பெறத்துக்கு தகுதியானவங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா எந்த சட்டம் பிரிவு 10 23 பிபிஏ, அதே மாதிரி அந்த திட்டத்துக்கு பேர் என்ன சேவா போச் அப்படிங்கிற அந்த திட்டத்துக்கு கீழே, அதே மாதிரி தொண்டு நிறுவனங்கள் தான் வந்து மானியம் பெற தகுதி பெறுகின்றன ஓகேவா. ஸோ எவ்வித பாகுபாடும் இல்லாமல் பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இலவச உணவு வழங்கி வரும் ஆன்மீக தொண்டு நிறுவனங்களுக்கு ஜிஎஸ்டி அதாவது சரக்கு மற்றும் சேவை வரின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி சலுகை அளிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது, இதற்காக சேவா போஜ் யோஜனா இந்த திட்டத்தை மத்திய கலாச்சார அமைச்சகம் அறிமுகப்படுத்தியுள்ளது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா. ஸோ இந்த தொண்டு நிறுவனங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கிடையாது ஓகேவா. ஸோ இந்த திட்டத்துக்கு பேர் என்னது சேவா போஜ் யோஜனா ஓகேவா. சேவா போஜ் யோஜனாலே என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்டு நிறுவனங்கள் அதாவது எந்த ஒரு பாகுபாடு எந்த ஒரு லாப நட்டம் லாபமும் இல்லாமல் பொதுமக்களுக்கு இலவச உணவு வழங்குற அந்த நிறுவனத்துக்கு ஜிஎஸ்டி கிடையாது ஓகேங்களா. ஸோ சேவா போஜ் யோஜனா அப்படிங்கிற அந்த திட்டத்தை வந்து புதிய யார் மத்திய கலாச்சார அமைச்சகம் தான் என்ன பண்ணியிருக்காங்க இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க, ரொம்ப முக்கியமானது சரிங்களா. அடுத்து பாருங்க சிக்ஸ்த் கரண்ட் அஃபேர்ஸ், ஓகே சிக்ஸ்த் பார்த்துட்டோம். அடுத்து செவன்த் சேவ் த சில்ட்ரன் இதோடைய குழந்தை பருவத்தின் முடிவு என்ற பட்டியலில் இந்தியா எத்தனாவது இடத்தில் உள்ளது ஓகேவா. சேவ் த சில்ட்ரனின் நிகழாண்டு குழந்தை பருவத்தின் முடிவு என்ற பட்டியலில் இந்தியா வந்து எத்தனாவது இடம் பார்த்தீங்கன்னா 113 ஓகேவா. ஸோ சர்வதேச குழந்தை உரிமைகள் குழுவால் சேவ் த சில்ட்ரன் வழங்கிய குழந்தை பருவத்தின் முடிவு 2018 பட்டியலில் 175 கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணாங்க, அதில் இந்தியா வந்து 113வது இடத்துல தான் என்ன பண்ணுறாங்க இந்தியா வந்திருக்கு ஓகே. ஸோ குழந்தைகள் வந்து எந்த அளவுக்கு சேஃபாக இருக்குது சேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து 113 இடத்துல ஓகேவா. இந்தியாவில் 2017 21.1% இருந்த குழந்தை திருமணங்கள் சதவீதம் 15.2% குறைந்துள்ளது ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மணி ஃபேசஸ் ஆஃப் எக்ஸ்க்ளூஷன் என்ற அறிக்கை தெரிவிக்கிறது, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை ஓகேவா. சேவ் த சில்ட்ரன் அப்படின்ட்டாலே அது எத்தனாவது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா எத்தனை 113 ஓகேங்களா. அடுத்து பாருங்க சமீபத்தில் புயல் தாக்கிய சொகோட்ரோ தீவிலிருந்து 38 இந்தியர்களை இந்திய கடற்படை மீட்டது, இத்தீவு எந்த நாட்டில் உள்ளது. ஸோ சமீபத்தில் ஒரு புயல் தாக்குச்சு ஓகேவா, அந்த தீவு என்ன தீவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏமன் ஓகேங்களா. என்னது
ஓமன் கிடையாது, ஏமன் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. அதுக்கு புயலுக்கு பேர் என்னது, மெக்கனு ஓகேவா, என்னது மெக்கனு. புயலுக்கு பின் செக்கட்ரோ தேவையில் சிக்கியிருந்த 38 இந்தியர்களை வெளியேற்றும் பணியில் இந்திய கடற்படை கப்பலான சுனைனா ஏடன் வளைகுடாவில் ஈடுபட்டது ஓகேங்களா. என்ன மெக்கனு ஓகேங்களா, மெக்கனு புயல். இந்த மெக்கனு புயல் வந்து பார்த்தோன்னா அது எந்த நாட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஏமன் நாட்டில் தான் இந்த தீவு இருக்குது. என்ன தீவு, செக்கட்ரோ ஓகேவா. செக்கட்ரோ தீவுல வந்து பார்த்தோன்னா மொத்தம் 38 இந்தியர்களை வந்து பார்த்தோன்னா இந்திய கடற்படை வந்து மீட்டிருக்காங்க ஓகேங்களா. புயல் தாக்கியம் இடம் என்னது, செக்கட்ரோ தீவு. புயல் நேம் என்னது, மெக்கனு ஓகேங்களா. அந்த செக்கட்ரோ தீவு எங்கே இருக்குது, ஏமன் நாட்டில் இருக்குது சரிங்களா. அடுத்து பாருங்க, ஸோ இந்த ஆப்ரேஷன் பேர் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா என்ஐஎஸ்டிஆர் ஓகேவா. என்னது என்ஐஎஸ்டிஏஆர் ஓகேவா, நைஸ்டார் அப்படின்னு வச்சுக்கோங்க ஓகேவா. என்னது என்ஐ ஓகேவா, நைஸ்டார் இல்லை நீஸ்டார் அப்படின்னு வச்சுங்க. இந்த ஆப்ரேஷன் மூலமாக தான் என்ன பண்ணாங்க, அந்த தீவில் இருக்கிற அந்த இளை அதாவது எனது இந்தியர்களை வந்து என்ன பண்ணாங்க, மீட்டினாங்க ஓகேங்களா. 38 இந்தியர்களை செக்கட்ரோ தீவில் இருந்து சரிங்களா. என்ஐ ஓகேவா, என்ஐ நீஸ்டார் அப்படின்னு வச்சுங்க. அடுத்து பாருங்க, மூன்றாவது ஆசிய கோப்பை சர்வதேச பிரிட்ஜ் சாம்பியன்ஷிப் நடத்தும் நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா. எனது ஆசிய கோப்பை சர்வதேச பிரிட்ஜ் சாம்பியன்ஷிப் ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஆசிய கோப்பைனாலே மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுருவாங்க ஓகேங்களா. மூன்றாவது ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டி வரும் 4 முதல் 11 தேதி வரை கோவாவில் நடைபெறுகிறது. எங்கே, கோவாவில். ஸோ கோவானாலே என்னது, சுற்றி கடல் தான் இருக்கும். கடல்னாலே என்னது, பயங்கர கூலிங்காக இருக்கும். கூலிங் தான் பிரிட்ஜின்னு ஞாபகம் வச்சுங்க. அதான் என்னது ஆசிய கோப்பை சர்வதேச பிரிட்ஜ் சாம்பியன்ஷிப். ஸோ பிரிட்ஜ் சாம்பியன்ஷிப்னாலே உங்களுக்கு என்ன வரும், கோவா தான் ஞாபகம் வரும் ஓகேவா. கோவாங்கும் போது இந்தியா ஓகேங்களா, இந்தியாவில் தான் நடக்குது. இந்தியாவில் எங்கே, கோவாவில். அது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. அதான் இந்த இடத்துல கொடுத்துருவாங்க, இந்தியா கோவா சரிங்களா. அண்மையில் காலமான ஓகே, அது தேவையில்லை. அடுத்து பாருங்க, ஜூன் 5th கரண்ட் அஃபேர்ஸ் ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு உண்டான கடைசி நாள் கரண்ட் அஃபேர்ஸ் ஓகேவா. டெய்லியும் 5 டேஸ்க்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்த்துடலாம். 6th டே உங்களுக்கு என்ன ஆகிடும், உங்களுக்கு அந்த மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸே கம்ப்ளீட் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ விவசாயிகள் தங்கள் வருமானத்தை அதிகரித்துக் கொள்வதற்காக உதவியாக கிருஷி கல்யாண் திட்டத்தை தொடங்கியுள்ள மத்திய அமைச்சகம் எது. ஸோ விவசாயிகளுடைய வருமானத்தை வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கிருஷி கல்யாண் அப்படிங்கிற ஒரு புதுசாக ஒரு திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமைச்சகம் வந்து தொடங்கியிருக்கு. அது யாரும் பார்த்தீங்கன்னா விவசாயம் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சகம் ஓகேங்களா. ஸோ இந்த அமைச்சகம் தான் என்ன பண்ணியிருக்கு, அந்த கிருஷி கல்யாண் அப்படிங்கிற அந்த திட்டத்தை வந்து தொடங்கியிருக்காங்க ஓகேங்களா. 2022 விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்குவது என்ற பிரதமர் மோடியின் தொலைநோக்கு திட்டத்திற்கு ஏற்ப மத்திய விவசாயம் மற்றும் விவசாயிகள் நலத்துறை தொடங்கியுள்ள கிருஷி கல்யாண் திட்டம் ஜூன் 1 முதல் 31 வரை செயல்படுத்தப்படுகிறது. இந்த டேட் ரொம்ப முக்கியம் ஞாபகம் வச்சுங்க. ஜூலை 31 கிட்டத்தட்ட 2 மாதம் ஓகேங்களா. ஜூன் 1 இருந்து ஜூலை 31 ஜூலை இந்த 2 மாதமும் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த திட்டத்தை செயல்படுத்துறதா சொல்லியிருக்காங்க. என்னது, கிருஷி கல்யாண் திட்டம் ஓகேங்களா. கல்யாண் திட்டம்னா வந்து உடனே வேற மாதிரி நினச்சிக்காதீங்க, இது வந்து கிருஷி கல்யாணனாலே உங்களுக்கு விவசாயிகள் தான் ஞாபகம் வரணும் சரிங்களா. விவசாயிகள் நவீன தொழில்நுட்பங்களை மேம்படுத்தி வருமானத்தை அதிகரிப்பதற்காக அதை பற்றின வழிமுறைகள் குறித்து விவசாயிகளுக்கு ஆலோசனை கூறி உதவும் நோக்கில் இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. நிதி ஆயோக் வழிகாட்டுதலின்படி ஊரக வளர்ச்சித்துறையுடன் ஆலோசித்து தேர்வு செய்யப்பட்ட விருப்ப மாவட்டங்களில் தலா 1000 பேருக்கு மேல் மக்கள் தொகை கொண்ட 25 கிராமங்களில் கிருஷி கல்யாண் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. ஸோ அவ்வளோதான், இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் ஞாபகம் வச்சுங்க ஓகேவா. ஸோ ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஊரக வளர்ச்சித்துறை மூலமாக என்ன பண்ணுறாங்க, 1000 பேருக்கு மேலே இருக்கிற அந்த கிராமத்தில் வந்து ஃபஸ்ட் 25 கிராமத்தில் கிருஷி கல்யாண் திட்டத்தை வந்து செயல்படுத்துறதா சொல்லியிருக்காங்க. எப்போ, ஜூன் 1 முதல் ஜூலை 31 வரை ஓகேவா. கிருஷி கல்யாண் திட்டம் விவசாயிகளுடைய வருமானத்தை அதிகரிப்பதற்காக ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஞாபகம் வச்சுங்க. அதேமாதிரி பாருங்கள், எந்த திட்டத்தின் கீழ் உயிரி முறையில் மக்கும் தன்மை வாய்ந்த சானிட்டரி நாப்கின் வழங்கும் ஜன் ஔசாதி ஸ்விதா ஓகேவா. என்னது, ஜன் ஔசாதி ஸ்விதா அப்படிங்கிற திட்டத்தை வந்து மத்திய அரசு தொடங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔசாதி பிரயோஜனா. ரொம்ப ரொம்ப முக்கியம், ஏன்னா ஸ்கீம் ஓரியண்டடாக நம்ம செப்பரேட்டாக ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். இருந்தாலும் இதில் ஞாபகம் வச்சுங்க ஓகேவா. பிரதம மந்திரி பாரதிய ஜன் ஔசாதி, இந்த இடத்துல கீவேர்டு எதுவும் பார்த்தீங்கன்னா, ஏன்னா எல்லாமே பிரதான் மந்திரிங்கிறது எல்லாத்துலேயுமே வரும், ஔசாதிங்கிறது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. ஔசாதி ஸ்விதா, என்னது ஸ்விதா பரியோஜனா. இது ஸ்விதா அப்படின்னாலே உங்களுக்கு என்னது, மேக்ஸிமம் லேடிஸ் நேமா. அப்போ
சானிடரி நாப்கின் ஓகேவா, இது வந்து ஃப்ரீயாக கொடுக்கணும் அப்படிங்கிறது கீழே தான் என்ன பண்ணியிருக்காங்க இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க ஓகேவா. ஔசாதி ஓகேங்களா, பிரதம மந்திரியின் பாரதிய ஒன் ஔசாதி பரியோஜனா திட்டத்தின் கீழ் உயிரி முறையில் மக்கும் தன்மையற்ற தன்மை வாய்ந்த சானிடரி நாப்கின் வழங்கும் ஜன் ஔசாதி ஸ்வித்தா அப்படின்னு திட்டத்தை வந்து மத்திய ரசாயன உரங்கள் மற்றும் சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை மக்கள் துறை இணை அமைச்சர்கள் மன்சுக் மாண்டவியா புதுடெல்லியில் தொடங்கி வைத்தார். ஸோ யார் தொடங்கி வைச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரசாயன உரங்கள் சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை கப்பல் துறை இணை அமைச்சராக இருக்கிற யார், மாண்டவியா. இத்தனை இதில் அவர் வந்து என்ன பண்ண பதவியில் இருக்கிறாரு, இவர் தான் தொடங்கி வச்சார் யார், மாண்டவியா ஓகேவா. என்ன திட்டம், ஜன் ஔசாதி ஸ்வித்தா. இது எந்த திட்டத்து கீழே வருது, பாரதிய ஜன் ஔசாதி பரியோஜனா திட்டத்து கீழே தான் இந்த ஜன் ஔசாதி ஸ்வித்தா. ஸ்வித்தானாலே உங்களுக்கு சானிடரி நாப்கின் ஞாபகம் வச்சுங்க சரிங்களா. நாடு முழுவதும் 33 மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் உள்ள 3600க்கும் மேற்பட்ட ஜன் ஔசாதி மையம் எனப்படும் மலிவு மலை சரி விலை மருந்தகம் குறைந்த விலையில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அடுத்து பாருங்க, 43வது உலக சுற்றுச்சூழல் தின நிகழ்வை நடத்தும் நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா. ஸோ ரொம்ப முக்கியம், கண்டிப்பாக இந்த பிலிம்ஸ் எக்ஸாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். உலக சுற்றுச்சூழல் தினம் ஓகேங்களா, ஜூன் 5ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கையை பாதுகாக்கிறதுக்காக வருஷம் வருஷம் கொண்டாடிட்டு வரோம் உலக சுற்றுச்சூழல் தினம் ஓகேவா, வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே கடைபிடிக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஓகேவா. நிகழாண்டுக்கான சுற்றுச்சூழல் தினத்துடைய சுற்றுச்சூழல் தினம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கடைபிடிக்கப்படுகிறது. இதோடைய கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகிழியால் ஏற்படும் மாசை ஒழிப்போம், எனது நெகிழியால் ஏற்படும் மாசை ஒழிப்போம் அப்படிங்கிறதா எனது இதோடைய கருப்பொருள் ஓகேங்களா. உலக சுற்றுச்சூழல் தினம் அதாவது வேர்ல்டு என்விரான்மெண்டோடைய கருப்பொருள் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. ஏன்னா மேக்ஸிமம் வந்து கருப்பொருள் அதாவது தீம் தான் கேட்க வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. நெகிழியால் ஏற்படும் மாசை ஒழிப்போம். ஸோ இது வந்து இந்த நிகழ்வு வந்து எங்கே வழங்குது எந்த நாட்டிலங்கும் போது இதை மட்டும் படிச்சிடக்கூடாது, அது கீழே இருக்க இந்த இன்ஃபர்மேஷனும் சேர்ந்து படிச்சுக்கணும் ஓகேவா. அதே மாதிரி எந்த நாள் அப்படிங்கிறதும் சேர்ந்து படிச்சுக்கணும் ஓகேவா. ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் விண்மீன் கரண்ட் அஃபேர்ஸில் படிக்கிறப்ப அந்த கொஸ்டின்ஸுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு அதுக்குள்ள இருக்கிற இன்ஃபர்மேஷனில் எது முக்கியமோ அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தீங்கன்னா போதும் ஓகேவா. அப்போ ஜூன் 5ஆம் தேதிங்கிறது என்னது, வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 43வது உலக சுற்றுச்சூழல் தினத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா தான் வந்து அந்த இதை நடத்த போகுது. அதோடைய கருப்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெகிழியால் ஏற்படும் மாசை ஒழிப்போம். நெகிழினா என்னது, பிளாஸ்டிக், அது மூலமாக ஏற்படுற மாசை ஒழிப்போம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அடுத்து எந்த கருப்பொருளின் கீழ் ரிசர்வ் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா நிகழாண்டின் நிதியியல் கல்வியியல் வாரத்தை தொடங்கியுள்ளது, அதாவது ஃபினான்சியல் லிட்ரேசி வீக் வந்து பார்த்தீங்கன்னா அது ஆர்பிஐ ஓகேவா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கி இது பண்ணாங்க. எப்போ, லாஸ்ட் இயர் ஜூன் மாதத்தில் வந்து இது பண்ணாங்க ஓகேங்களா. வாடிக்கையாளர் பாதுகாப்பு, எந்த கருப்பொருள் வாடிக்கையாளர் பாதுகாப்பு அதாவது கஸ்டமர் சேஃப்டி அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த கருப்பொருள் கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் நிதியியல் கல்வி வாரத்தை வந்து தொடங்கியிருக்காங்க ஓகேங்களா. அதான் சொல்லியிருக்காங்க வாடிக்கையாளர் பாதுகாப்புங்கிறது என்னது, அதோடைய கருப்பொருள் ஓகேவா, கஸ்டமர் சேஃப்டி அப்படிங்கிற அந்த அந்த தீம் ஓரியன்டாக தான் என்ன பண்ணியிருக்காங்க இந்த கல்வியியல் வாரத்தை, நிகழாண்டின் நிதியியல் கல்வி வாரம் ஃபினான்சியல் லிட்ரேசி வீக் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஓகேங்களா. ஓகே இது பாருங்க, அங்கீகரிக்கப்படாத மின்னணு பரிவர்த்தனைகளை வழக்கில் வாடிக்கையாளர்கள் 3 நாட்களுக்குள் வங்கியில் தெரிவித்திருந்தால் கணக்குதாரரின் பொறுப்பு சுழியமாகும் புகாரை ஓகே, இது இம்பார்ட்டன்ட் தேவையில்லை ஓகேங்களா. அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் டேஸ் வீக்கு இயர்ஸ் இதை நான் சொல்கிறப்ப இதை நான் சொல்கிறேன் ஓகேவா. இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் போன வருஷம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்சியல் லிட்ரேசி வீக்குன்னு ஒன்று அறிமுகப்படுத்தினாங்க சரிங்களா. அது எந்த நாள்லேருந்து எந்த நாள் அந்த வீக்கு, ஜூன் 4 to 16 என்போது தான், ஸோ ஜூன் 4 to 11 நினைக்கிறேன், அதை நான் பார்த்துட்டு நான் சொல்கிறேன். அது செப்பரேட்டாகவே உங்களுக்கு முக்கிய நடப்பு நிகழ்வுகளில் வரும் சரிங்களா. அடுத்து பாருங்கள், பிரிட்டிஷ் திரைப்பட தொலைக்காட்சி கலை சங்கத்தின் புதிய தலைவராக யாரை நியமிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா பிபா ஹரியாஸ். யாரு, பிபா ஹரியாஸ். ஸோ இவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்க தொலைக்காட்சி கலை சங்கத்துடைய புதிய தலைவர். அது எங்க, பிரிட்டிஷ் திரைப்பட தொலைக்காட்சி கலை சங்கத்துடைய அதாவது BAFTAன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. இதோடைய புதிய தலைவர் யாரு, பிபா ஹாரிஸ் ஓகேவா, பிபா ஹாரிஸ். ஸோ பிரிட்டிஷ் இது வந்து பிபா அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதெல்லாம் மேக்ஸிமம் கேட்க வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் ஜஸ்ட் அந்த நேம் நல்லா வாய் விட்டு படிச்சுங்க ஓகே, பிபா ஹாரிஸ். அடுத்து கால்நடை வளர்ப்பு மற்றும் பால் உற்பத்திக்கான
மத்திய அரசின் தேசிய கோபால் ரத்னா விருது யார் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஏ தீரஜ் ராமகிருஷ்ணா. யாருக்கு? ஏ தீரஜ் ராமகிருஷ்ணா விருது தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கால்நடை வளர்ப்பு மற்றும் பால் உற்பத்திக்கான தேசிய கோபால் ரத்னா விருது வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான அப்பாயின்மெண்ட்டு. ஓகேங்களா, தீரஜ் ராமகிருஷ்ணா கால்நடை வளர்ப்பு மற்றும் பால் உற்பத்தியில் சிறந்த பங்களிப்பை செலுத்தி வரும் கோவை பெரிய நாயக்கன் பாளையத்தை சேர்ந்த தீரஜ் ராமகிருஷ்ணாவுக்கு மத்திய விவசாயம் மற்றும் விவசாயத்துறை அமைச்சர் யார் பார்த்தீங்கன்னா ராதா மோகன் சிங் என்ன பண்ணியிருக்காரு, தேசிய கோபால் ரத்னா விருது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ரொம்ப முக்கியம். யார்? தீரஜ் ராமகிருஷ்ணா. கோயம்புத்தூர்னாலே ராமகிருஷ்ணா காலேஜ் தான் ஞாபகம் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கான். ஸோ இவர் கோயம்புத்தூர் தான், இவருக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த தேசிய கோபால் கோபால் ரத்னா விருது கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அடுத்து பாருங்க, அண்மையில் காலமான, ஸோ அந்த காலமானதை விட்டுருங்க. ஸோ நீலக்கொடி தர சான்றிதழ் பெற்ற ஆசியாவின் முதல் கடற்கரையாக மாறியுள்ள இந்திய கடற்கரை எதுன்னு பார்த்தீங்கன்னா சந்திரபாகா கடற்கரைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, நீலக்கொடி தர சான்றிதழ் ஸோ சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்காங்க. நீலக்கொடி தர சான்றிதழை பெற்ற ஆசியாவின் முதல் கடற்கரையாக மாறியுள்ள இந்திய கடற்கரை எதுன்னு பார்த்தீங்கன்னா சந்திரபாகா கடற்கரை. ஓகேங்களா, ஸோ ஒடிசா மாநிலத்தின் கொனார் கடலோரத்தில் அமைந்துள்ள சந்திரபாக கடற்கரையானது நீலக்கொடி சர சான்றிதழை பெற்ற ஆசியாவின் முதல் கடற்கரையாக அமைந்துள்ளது. ஓகேங்களா, எனது சந்திரபாகா அப்படிங்கிற அந்த கடற்கரை தான் நீலக்கொடி சான்றிதழ் தர சான்றிதழை வந்து பெற்றிருக்காங்க. ஓகேங்களா, அந்த பேரை நல்லா ரெண்டு மூட்டையும் வாய் விட்டு படிங்க, அதுவே உங்களுக்கு மைண்டில் நல்லா ஸ்டோர் ஆயிடும். ஓகேங்களா, சந்திரபாகா, அந்த சந்திரன் தெரிகிற மாதிரி அந்த கடற்கரையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இமேஜிலேயே பாருங்க நல்லா தெரியும். ஓகேவா, சந்திரன் தெரிகிற மாதிரி, சந்திரன் சூரியன் தெரிகிற மாதிரி வந்து வரும், அதான் சந்திரபாகா. ஸோ பாருங்கள் கடைசி, இது இந்தியாவில் உள்ள பாரம்பரிய சின்னங்களை தூய்மைப்படுத்துதல் திட்டத்தின் கீழ் ஹைதராபாத்தில் உள்ள பாரம்பரிய சின்னமான சார் மினாரை என்டிபிசி நிறுவனம் தத்தெடுத்துள்ளது. இந்த வரலாற்று சின்னம் யாரால் கட்டப்பட்டது? ஸோ இந்த இது முக்கியம் கிடையாது, நமக்கு முக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்திய, இங்கே பாருங்க, கீழே பாருங்கள், இந்தியாவில் உள்ள பாரம்பரிய சின்னங்களை தூய்மைப்படுத்துதல் திட்டத்தின் கீழ், அதாவது ஸ்வச் ஐகானிக் பிளேசஸ் ப்ராஜெக்ட், அதான் சொல்லுவாங்க பாரம்பரிய சின்னங்களை தூய்மைப்படுத்துதல் திட்டம். ஓகேங்களா, ஐகானிக் பிளேஸ் ஆஃப் ப்ராஜெக்ட். ஓகேங்களா, கீழே ஹைதராபாத்தில் இருக்கிற பாரம்பரிய சின்னம் எது பார்த்தீங்கன்னா சார்மினார். இந்த சார்மினாருங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா எந்த நிறுவனம் தத்தெடுத்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேசிய அனல்மின் நிறுவனம் என்டிபிசி. ஓகேவா, இந்த என்டிபிசிங்கிற நிறுவனம் தான் என்ன பண்ணியிருக்கு, இந்த சார்மினாரை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, தத்தெடுத்திருக்காங்க. ஓகேங்களா, எந்த இது கீழே மத்திய அரசின் தூய்மை இந்தியா என்ற சிறப்பு இயக்கத்தின் ஒரு பகுதியாகும் இது. ஓகேங்களா, ஸோ என்டிபிசி நிறுவனம் வந்து சார்மினாரை வந்து தத்தெடுத்திருக்காங்க, அவ்வளோதான். ஓகேங்களா, இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க போதும். இந்த இதை யார் கட்டினாங்கன்னு கேட்டாங்க, முகமது குலி குதுப்சா. யார்? முகமது குலி குதுப்சா, அது தேவையில்லை. சரிங்களா, அடுத்து நிகலாண்டின் பேஸ்கெட் பால் வித்தவுட் பார்டர்ஸ் ஆசியாவில் மிகவும் மதிப்புமிக்க ஆட்டக்காரர் விருது வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்க, இந்தியா விருதை வென்ற இந்திய ஆட்டக்காரர் யாரு பார்த்தீங்கன்னா சஞ்சனா ரமேஷ். யார்? சஞ்சனா ரமேஷ். என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் பால் வித்தவுட் பார்டர்ஸ். ஓகேவா, என்னது பேஸ்கெட் பால் வித்தவுட் பார்டர்ஸ் ஆசியா அப்படிங்கிறது அந்த போட்டி பேர். ஓகேங்களா, இதில் மதிப்பு மிக்க ஆட்டக்காரர் அப்படிங்கிற அவார்டு வந்து யார் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா சஞ்சனா. ஓகேவா, யார்? சஞ்சனா ரமேஷ். இவங்களுக்கு தான் அந்த பண்ணியிருக்காங்க, அந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, சஞ்சனா ரமேஷ். ஓகேங்களா, பேஸ்கெட் பால் வித்தவுட் பார்டர்ஸ் அப்படிங்கிற அந்த பேரையா தான், பேஸ்கெட் பால் வித்தவுட் பார்டர்ஸ் ஆசியா. ஓகேங்களா, சஞ்சனா ரமேஷ். ஓகே, இந்த இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கண்டபேசில் வந்து பார்த்தீங்கன்னா சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரை முருகேசன் நியமிச்சிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு பல்கலைக்கழகத்தோடு வந்து துணைவேந்தர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக கேட்பாங்க, ஜஸ்ட் அது பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தரை முருகேசன் நியமிச்சிருக்காங்க. அதே மாதிரி பொதுமக்கள் அவசர காலத்தை தொடர்பு கொள்ள காவலன் டயல் 100 என்ற புதிய அலைபேசி செயலி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, புதுசாக ஆப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எங்கே, தமிழ்நாட்டில். ஓகேங்களா, காவலன் டயல் 100, அதே மாதிரி காவலன் SOS என்ற இரண்டு அலைபேசி அயலிகளை செயலிகளை தமிழக முதல்வர் பழனிசாமி தொடங்கி வச்சுருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது, நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா, ரெண்டு ஆப், ஒரு ஆப் வந்து பார்த்தோன்னா காவலன் டயல் 100, அதே மாதிரி காவலன் SOS. ஓகேங்களா, இந்த ரெண்டு ஆப் வந்து பழனிசாமி, முதல்வர் பழனிசாமி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, தொடங்கி வச்சுருக்காரு. ஓகேவா, அதே மாதிரி 2017 பசுமை விருதுகள். ஓகேவா, யார் யார் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அண்ணாதுரை, திருவள்ளுவர் ஐஏஎஸ் யாரும் பார்த்தீங்கன்னா சுந்தரவல்லி, விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் சுப்பிரமணியன். இந்த மூணு பேருக்கு என்ன பண்ணியிருக்காங்க, பசுமை விருது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் சிறந்து விளங்கிய
தொழில் நிறுவனங்களுக்கும் விருதுகள் வழங்கப்பட்டன. அதன்படி கடலூர் மாவட்டம் ஐஎல்எஃப்எஸ் தமிழ்நாடு பவர் கம்பெனி, திருவள்ளூர் யுனைடெட் ப்ரூவரியஸ், நாமக்கல் சேசாயி பேப்பர் அண்ட் ஃபோர்ஸ் ஆகிய நிறுவனங்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. ஸோ ஜஸ்ட் இந்த இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க, இந்த மூணு ஐஏஎஸ் மட்டும் ஞாபகம் வச்சுங்க போதும், ஓகேங்களா? வேறு எதுவும் தேவையில்ல. இதெல்லாம் என்னது, பசுமை விருதுகள்னு சொல்லுவாங்க, 2017 பசுமை விருதுகள், ஓகேங்களா? அண்ணாதுரை, சுந்தரவல்லி, சுப்பிரமணியன், ஓகேவா? இந்த மூணு பேர்த்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ அந்த அளவு முக்கியம் இல்லை, ஜஸ்ட் அங்கே நேம் மட்டும் நல்லா பார்த்து வச்சுங்க, ஓகேங்களா? ஓகே, ஜூன் 5th வரை உங்களுக்கு முடிஞ்சு. ஸோ இன்றைக்கி டேக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட், சாரி நேற்று டேக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்றைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ், இன்றைக்கி அடுத்த 5 டேஸ்க்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் இன்றைக்கி ஈவினிங் நான் போடுவேன். ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்து ரெஃபர் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? தேங்க்யூ.